கிபி மூன்றாம் நூற்றாண்டின் இறுதியில் வட இந்தியாவில் ஆண்டவர்கள் யார்? அதாவது கிபி மூன்றாம் நூற்றாண்டின் இறுதியில் வட இந்தியாவின் ஆண்டவர்கள் குசானர்கள் ஆவார்கள். அந்த சமயத்தில் தென்னிந்தியாவில் ஆண்டவர்கள் யார்? தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிபி மூன்றாம் நூற்றாண்டின் இறுதியில் ஆண்டவர்கள் சாதவாகனர்கள் ஆவார்கள். குப்தர் ஆட்சி எத்தனை ஆண்டுகள் நீடித்தது? குப்தர்கள் ஆட்சி பார்த்தீங்கன்னா 200 ஆண்டு காலம் நீடித்தது. குப்தர்களின் வீழ்ச்சிக்கு பின்னர் யார் ஆட்சி அமைத்தனர்? குப்தர்களின் வீழ்ச்சிக்கு பின்னர் பார்த்தீங்கன்னா வர்த்தன அரச வம்சத்தை சார்ந்த ஹர்ஷர் ஆட்சி அமைத்தார். வர்த்தன அரச வம்சத்தை சார்ந்த ஹர்ஷர். அடுத்து பார்த்தீங்கன்னா குப்த பேரரசின் சான்றுகளாக என்னென்ன உள்ளனன்னு பார்க்கலாம். குப்த பேரரசின் சான்றுகளாக தொல்லியல் சான்றுகள் காணப்படுகின்றன. குப்த அரசர்களால் வெளியிடப்பட்ட தங்க வெள்ளி செப்பு நாணயங்கள் சான்றுகளாக உள்ளன. அதே மாதிரி சமுத்திரகுப்தரின் அலகாபாத் தூண் கல்வெட்டு, மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு இதெல்லாம் வந்து சான்றுகளாக உள்ளன. இரண்டாம் சந்திரகுப்தரின் உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தரின் பிதாரி தூண் கல்வெட்டு, கத்வா பாறை கல்வெட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குப்தர்களின் பேரரசின் சான்றுகளாக. மதுபான் செப்பு பட்டயம் அது பஞ்சாபில் உள்ளது. சோனாபட் செப்பு பட்டயம், நாளந்தா களிமண் முத்திரை இலக்கிய சான்றுகளாக உள்ளவை பார்த்தீங்கன்னா விஷ்ணு, மத்சய, வாயு, பாகவத புராணங்களும் வந்து இலக்கிய சான்றுகளாக குப்த பேரரசுகளுக்கு சான்றுகளாக உள்ளன. நாரதரின் நீதி சாஸ்திரம் மற்றும் விசாகதத்தரின் தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம், பானரின் கர்சசரிதம், காளிதாசரின் நாடகங்கள், சீனத்துறவி பாகியானின் பயணக்குறிப்புகள், ஹர்ஷரின் ரத்னாவாளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா, யுவான் சுவாங்கின் சியூகா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குப்த பேரரசின் சான்றுகளாக உள்ளன. இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா உதயகிரி குகை கல்வெட்டு யாருடையதுன்னா நம்ம இதை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம், இரண்டாம் சந்திரகுப்தர். அதே மாதிரி அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடையதுன்னா சமுத்திரகுப்தர். மெக்ராலி தூண் கல்வெட்டு யாருடையதுன்னா சமுத்திரகுப்தர்னு நம்ம இதிலிருந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தரின் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன துறவி யார்? இரண்டாம் சந்திரகுப்தரின் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன துறவி பாகியான் ஆவார். குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் ஆர்? குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீ குப்தராவார். ஸ்ரீ குப்தராண்ட பகுதிகள் யாவை? ஸ்ரீ குப்தராண்ட பகுதிகள் பார்த்தீங்கன்னா தற்போதைய வங்காளம், பீகார் மற்ற பகுதிகளை ஸ்ரீ குப்தர் ஆண்ட பகுதிகள் ஆகும். நாணயங்களில் முதன்முதலாக இடம்பெற்ற குப்த அரசரின் உருவம் யாருடையது? நாணயங்களில் அதாவது குப்த பேரரசின் நாணயங்களில் முதன்முதலாக இடம்பெற்ற குப்த அரசரின் உருவம் ஸ்ரீ குப்தரா அரசரின் உருவமாகும். ஸ்ரீகுப்தரின் மகன் யார்? கடோத்கஜர் தான் ஸ்ரீகுப்தரின் மகன் ஆவார். இவங்க ரெண்டு பேர்த்தும் ஸ்ரீகுப்தர் மற்றும் கடோத்கஜர் கல்வெட்டுகளில் மகாராஜா என குறிப்பிடப்பட்டுள்ளனர். முதலாம் சந்திரகுப்தர் காலம் என்ன? கிபி 319 முதல் 335 ஆண்டு வரை தான் முதலாம் சந்திரகுப்தரின் காலமாகும். முதலாம் சந்திரகுப்தர் யாரை மணந்தார்? முதலாம் சந்திரகுப்தர் பார்த்தீங்கன்னா லிச்சாவி அரச குடும்பத்தைச் சார்ந்த குமாரதேவியை மணந்தார். சந்திரகுப்தரால் வெளியிடப்பட்ட தங்க நாணயங்களில் யார் உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது? சந்திரகுப்தர் வெளியிட்ட தங்க நாணயங்களில் பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தர் உருவம் மற்றும் குமாரதேவி அவரோட துணைவியார் உருவம் வந்து பொறிக்கப்பட்டிருந்தது. லிச்சாவையா என்ற வாசகமும் அந்த தங்க நாணயத்தில் பொறிக்கப்பட்டிருந்தது. லிச்சாவையா, லிச்சாவி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான கணசங்கங்களில் ஒன்று தான் லிச்சாவி ஆகும். லிச்சாவியின் ஆட்சி பகுதியாக இருந்த பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்டது தான் லிச்சாவியின் ஆட்சி பகுதியாக இருந்தது. சமுத்திரகுப்தர், அடுத்தது சமுத்திரகுப்தரின் காலம் என்ன? அவரோட காலம் கிபி 335 முதல் கிபி 380 ஆண்டு வரை. முதலாம் சந்திரகுப்தரின் மகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் ஆவார். குப்த அரசின் அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யாருன்னா சமுத்திரகுப்தர் தான். குப்த அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசராவார். சமுத்திரகுப்தரின் அவைக்கள புலவர் யார்? சமுத்திரகுப்தரின் அவைக்கள புலவர் ஹரிசேனர் ஆவார். யார் இயற்றிய பிரயாகை மெய்கீர்த்தி அதாவது பிரஸ்ததி பிரசஸ்திம்பாங்க, அந்த யார் இயற்றிய பிரயாகை மெய்கீர்த்தி எந்த தூணில் இயற்றப்பட்டுள்ளது? அதாவது அலகாபாத் தூண் கல்வெட்டில் தான் அந்த பிரயாகை மெய்கீர்த்தி, ஹரிசேனரால் இயற்றப்பட்ட அந்த பிரயாகை மெய்கீர்த்தி அலகாபாத் தூண் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது. சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான மிக முக்கிய சான்று எது? சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான மிக முக்கியமான சான்று அலகாபாத் தூண் கல்வெட்டாகும். பிரசஸ்தி என்பது என்ன வகையான சொல்லாகும்? பிரசஸ்திங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சமஸ்கிருத சொல்லாகும்.
இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவரை பாராட்டி புகழ்வது தான் பிரசஸ்தி என அழைக்கப்பட்டது. சமுத்திரகுப்தரின் மகத்தான போர் தளபதி யார்? சமுத்திரகுப்தர் வந்து பார்த்தீங்கன்னா, சாரி, சமுத்திர மகத்தான போர் தளபதியாக இருந்தவர் பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் ஆவார். மகத்தான போர் தளபதி வந்து சமுத்திரகுப்தர் ஆவார். தென்னிந்தியாவில் எந்த அரசை சமுத்திரகுப்தர் தோற்கடித்தார்? தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோபன் என்ற பல்லவ மன்னனை தான் சமுத்திரகுப்தர் தோற்கடித்தார். வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் எத்தனை அரசுகளை கைப்பற்றினார்? வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் 9 அரசுகளை கைப்பற்றினார். தென்னிந்தியாவைச் சேர்ந்த எத்தனை அரசர்களை தனக்கு கப்பம் கட்ட சமுத்திரகுப்தர் செய்தார்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியாவைச் சேர்ந்த 12 அரசர்கள் சமுத்திரகுப்தருக்கு கப்பம் கட்டினார்கள். சமுத்திரகுப்தரின் மேல் ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கிழக்கு வங்காளம், அஸ்ஸாம், நேபாளம், பஞ்சாபின் கிழக்கு பகுதியில் ஆட்சி புரிந்த மன்னர்கள் எல்லாம் சமுத்திரகுப்தரின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆவார்கள். சமுத்திரகுப்தர் யாருடைய பக்தர்? சமுத்திரகுப்தர் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவானின் பக்தர் தான் சமுத்திரகுப்தர் ஆவார். வேதகால சடங்கான குதிரைகளை பலியிடும் வேள்வியை மீண்டும் நடைமுறைப்படுத்தியவர் யாருன்னா சமுத்திரகுப்தர் தான். வேதகால சடங்கான குதிரைகளை பலியிடும் வேள்வியை செய்தவர், அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அஸ்வமேத யாகம் சொல்லுவாங்க, அதை மீண்டும் நடைமுறைப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர் ஆவார். எந்த குப்த அரசர் வெளியிட்ட நாணயத்தில் வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது? சமுத்திரகுப்தர் வெளியிட்ட நாணயத்தில் தான் வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. கவிராஜா எனும் பட்டம் பெற்றவர் யாருன்னா சமுத்திரகுப்தர் தான். இவர் ஒரு கவிஞர் மற்றும் இசை கலைஞராக இருந்ததுனால கவிராஜா என்னும் பட்டம் பெற்றவராக இருந்தார். யார் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் ஆவார்? அதாவது இலங்கையைச் சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் அப்படிங்கிறவர் தான் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் ஆவார். இரண்டாம் சந்திரகுப்தரின் காலம் என்ன? கிபி 380 முதல் 415 ஆண்டு வரை தான் இரண்டாம் சந்திரகுப்தரின் காலமாகும். சமுத்திரகுப்தரின் மகன் தான் பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் ஆவார். விக்ரமாதித்யர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் தான் விக்ரமாதித்யர் என்று அழைக்கப்பட்டவர் ஆவார். சாக அரசர்களை தோற்கடித்து எந்த பகுதிகளை விக்ரமாதித்யர் கைப்பற்றினார்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு மாலபத்தையும் குஜராத்தையும் சாக அரசர்களை தோற்கடித்து விக்ரமாதித்யர் கைப்பற்றினார். குதுப்மினாருக்கு அருகேயுள்ள இரும்பு தூண் யாரால் கட்டப்பட்டது? அதாவது இரண்டாம் சந்திரகுப்தர் தான் அது. குதுப்பினாருக்கு அருகேயுள்ள இரும்பு தூண் வந்து இரண்டாம் சந்திரகுப்தரால் கட்டப்பட்டது. இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சியின் போது வந்த சீன துறவி யாருன்னா பாகியான் தான். இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சியின் போது வந்த சீன துறவி ஆவார். இரண்டாம் சந்திரகுப்தரின் அவையை அலங்கரித்தவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? இரண்டாம் சந்திரகுப்தரின் அவையை அலங்கரித்தவர்கள் நவரத்தினங்கள் என அழைக்கப்பட்டனர். நவரத்தினங்களில் சிறந்தவர் யாருன்னா காளிதாசர் தான். நவரத்தினங்களில் சிறந்தவராக இருந்தார். இரண்டாம் சந்திரகுப்தரில் அவையில் இருந்த நவரத்தினங்கள் யாவர்னு பார்த்தீங்கன்னா, காளிதாசர் இவர் ஒரு சமஸ்கிருத புலவர், ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர், அமரசிம்கர் அகராதியியல் ஆசிரியர், தன்வந்திரி இவர் வந்து ஒரு மருத்துவர், காகபாணகர் இவர் வந்து ஒரு சோதிடர், சண்கு கட்டடக்கலை நிபுணர், வராகமிகிரர் இவர் வந்து ஒரு வானியல் அறிஞர், வராச்சி இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர், விட்டல் பட்டர் இவர் வந்து ஒரு மாயவித்தைக்காரர். இந்த 9 பேரும் தான் இரண்டாம் சந்திரகுப்தர் அவையை அலங்கரித்த நவரத்தினங்களாக உள்ளனர். இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்டப்பெயர்கள் யாவை? இவரோட பட்டப்பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், சிம்ம சந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ் என இரண்டாம் சந்திரகுப்தர் அழைக்கப்பட்டார். இரண்டாம் சந்திரகுப்தனின் மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் குமாரகுப்தர் தான் இரண்டாம் சந்திரகுப்தனின் மகனாவார். நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார்? அதாவது முதலாம் குமாரகுப்தர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் ஆவார். குமாரகுப்தரை தொடர்ந்து பதவியேற்றவர் யாருன்னா ஸ்கந்தகுப்தர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீனர்களின் படையெடுப்பெல்லாம் வந்து எதுக்குற மாதிரி இருந்தது, ஃபஸ்ட் டைம் வந்து இவர் வின் பண்ணிடுவார். இருந்தாலும் ஒரு 9 வருடங்களுக்கு பிறகு ஹீனர்கள் வந்து குப்த பேரரசையே வந்து தோற்கடிச்சிருவாங்க. யார் குப்த பேர அரசை தோற்கடித்தது? ஹீனர்கள் படையெடுப்பு தான். அந்த ஹீனர்கள் தான் குப்த அரசை தோற்கடித்தவர்கள் ஆவார்கள். குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசர் யார்? பாலாதித்யர். அவர் பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிம்மகுப்தர் என்ற பெயரில் அரியணை ஏறியவர் தான். குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசர் பாலாதித்யர் என்ற முதலாம் நரசிம்மகுப்தர் ஆவார். பாலாதித்யர் எந்த மதத்தால் ஈர்க்கப்பட்டார்? பாலாதித்யர் பார்த்தீங்கன்னா பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்டார்.
பாலாதித்யர் யாருக்கு கப்பம் கட்டி வந்தார்? இவர் வந்து மிகிரகுலர் அப்படிங்கிற ஒரு ஹூனருக்கு தான் பாலாதித்யர் கப்பம் கட்டி வந்தார். மிகிர குளருக்கு யார் வஞ்சகமாக பாலாதித்யரை மகதத்திலிருந்து வெளியேற்றினார்? மிகிரகுலர் தான் பாலாதித்யரை வந்து வஞ்சகமாக மகதத்திலிருந்து வெளியேற்றியவராவார். குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார்? அது வந்து பேரரசன்வனும் இது அரசர். குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் பார்த்தீங்கன்னா விஷ்ணுகுப்தர் ஆவார். குப்தர்களின் ஆட்சியில் எந்த கோட்பாட்டை நடைமுறைப்படுத்தினார்? அதாவது குப்தர்களின் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா தெய்வீக உரிமை கோட்பாடு, அதாவது எல்லாம் வந்து இறைவனுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும், மற்றவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல தேவையில்லை அப்படின்னு மன்னர்கள்லாம் இருந்தாங்க, அந்த குப்தர்கள்லாம் குப்த அரசர்கள்லாம். அதுதான் வந்து தெய்வீக உரிமை கோட்பாடு என அழைக்கப்பட்டது. உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் என்னவென்று அழைக்கப்பட்டனர்? உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா தண்ட நாயகர் மற்றும் மகா தண்ட நாயகர் என அழைக்கப்பட்டனர். குப்த பேரரசு அது பார்த்தீங்கன்னா தேசத்தை வந்து தேசம் அல்லது புக்தி என்னும் பெயரில் பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டன. குப்த பேரரசு தேசம் அல்லது புக்தி என்னும் பெயரில் பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டன. பிராந்தியங்களை யார் நிர்வகித்தனர்? பிராந்தியங்களை பார்த்தீங்கன்னா உபாரிகா என்னும் ஆளுநர் வந்து நிர்வகித்தார். பிராந்தியங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டன? பிராந்தியங்கள் பார்த்தீங்கன்னா விஷ்யா என்னும் மாவட்டமாக பிரிக்கப்பட்டன. விஷ்யாவை நிர்வகித்தவர் யார்? விஷ்யாவை நிர்வகித்தவர் விஷ்யாபதிகள் என்னும் அதிகாரி தான் விஷ்யாவை நிர்வகித்தவர்கள் ஆவார்கள். கிராம அளவில் பார்த்தீங்கன்னா கிராமிக்கா கிராமதி ஆகஷா என்னும் அதிகாரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராம அளவில் கிராமத்தை நிர்வகித்தவர்கள் ஆவார்கள். இராணுவ பதவிகள் பெயர்கள் பார்த்தீங்கன்னா பாலாதிகிரிதா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காலாட்படையின் தளபதி தான் பாலாதிகிரிதா என அழைக்கப்பட்டார். மகா பாலாதிகிரிதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரைப்படையின் தளபதி தான் மகா பாலாதிகிரிதா என அழைக்கப்பட்டார். இதோட உங்களுக்கு இன்னி டெப்த்தாக வேணால் நம்ம எத்திக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம குப்தர்கள் பற்றிலாம் இன்னி டீட்டெயில்டு வீடியோவாக இருக்கும். இது 6th standardங்கிறதுனால ஓரளவுக்கு இருக்குது. இன்னி டெப்த்தாக வேணும்னா நீங்கள் நம்ம எத்திக்ஸ் பிளேலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தூதகான்னு பார்த்தீங்கன்னா ஒற்றர்களுக்கு தான் வந்து தூதகா என்னும் ஒற்றர்கள் அவர் குப்தர் காலத்தில் இருந்தனர். அதாவது கயா வந்து பாலடைந்திருந்தது, கபிலவஸ்து வந்து பார்த்தீங்கன்னா காடாகி இருந்தது, ஆனால் பாடலிபுத்திரத்தில் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர். இதை வந்து யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாகியான், சீன துறவி பாகியான் தான். கயா பாலடைந்திருந்தது, கபிலவஸ்து காடாகி இருந்தது, ஆனால் பாடலிபுத்திரத்தில் மக்கள் செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர் என்று கூறியவர் பாகியான் ஆவார். எந்த நூல் அரசு கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான பல வழிகளையும் குறிப்பிடுகிறது? காமந்தகர் அவரால் எழுதப்பட்ட நிதிசாரம்ங்கிற நூல் தான் அரசு கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான பல வழிகளையும் குறிப்பிடுகிறது. நிலவரி தான் பார்த்தீங்கன்னா அரசின் முக்கிய வருவாயாக இருந்தது. குப்தர் காலத்தில் நிலங்கள் வந்து அதோட பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி பிரிக்கப்பட்டிருந்தது. அது என்னங்கிறத பார்க்கலாம். சேத்ராங்கிறது வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள், சேத்ரா என அழைக்கப்பட்டன. தரிசு நிலங்கள் பார்த்தீங்கன்னா கிளா என அழைக்கப்பட்டன. அப்ரகதா வனம் அல்லது காட்டு நிலங்கள் அப்ரகதா என அழைக்கப்பட்டன. வஸ்தி குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள் வஸ்தி என அழைக்கப்பட்டன. கபத சரகா மேய்ச்சல் நிலங்கள் வந்து தான் கபத சரகா என அழைக்கப்பட்டன. வணிகர்களின் வகைகள் வணிகர்கள் பார்த்தீங்கன்னா சிரேஸ்தி மற்றும் சார்த்தவாகா அப்படின்னு ரெண்டு டைப் ஆஃப் வணிகர்கள் அதில் இருந்தாங்க. சிரேஸ்திங்கிறது பார்த்தீங்கன்னா ஓரிடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்தவர்கள் வந்து சிரேஸ்தி வணிகர்கள் என்று அழைக்கப்பட்டனர். சார்த்தவாகா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எருது பூட்டிய வண்டிகளில் பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தவர்கள் சார்த்தவாகா என அழைக்கப்பட்டனர். முக்கிய வணிகப் பொருட்கள் என்னென்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு, குதிரைகள், யானைகள், இதெல்லாம் வந்து முக்கிய வணிகப் பொருட்களாக விளங்கின. யார் ஆதரவில் நாலந்தா பல்கலைக்கழகம் சிறப்படைந்தது? குப்த பேரரசின் ஆதரவில் தான் நாலந்தா பல்கலைக்கழகம் சிறப்படைந்தது. அவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கன்னூசியைச் சேர்ந்த பேரரசர் ஹர்சரின் ஆதரவிலும் நாலந்தா பல்கலைக்கழகம், குப்த பேரரசருக்கு பின்ன ஹர்சர் ஆதரவில் நாலந்தா பல்கலைக்கழகம் சிறப்படைந்தது. நாலந்தாவில் முக்கிய பாடம் எது? நாலந்தா பல்கலைக்கழகத்தில் அந்த முக்கிய பாடமாக பார்த்தீங்கன்னா பௌத்த தத்துவம் தான் முக்கிய பாடமாக இருந்தது. அது இல்லாமல் யோகா, வேத இலக்கியங்கள், மருத்துவம் ஆகியவையும் கற்பிக்கப்பட்டன. நாலந்தாவில் படித்த வெளிநாட்டு பயணியார்? யுவான் ஸ்வாங் தான் நாலந்தாவில் படித்த வெளிநாட்டு பயணியாவார்.
நாலந்தா வளாகம், இவரு இங்க பாத்தீங்கன்னா நாலந்தா வளாகத்துல எட்டு மகா பாடசாலைகள், மூன்று மிகப்பெரிய நூலகங்கள்லாம் இருந்து நாலந்தா வளாகத்தில் காணப்பட்டன. யாரால் நாலந்தா பல்கலைக்கழகம் அழித்து தரைமட்டமாக்கப்பட்டது? பக்தியார் கில்ஜி அப்படிங்கிற ஒரு நாள்தான் நாலந்தா பல்கலைக்கழகம் அழித்து தரைமட்டமாக்கப்பட்டது. ஹூனர்கள் என்போர் யாவர்? ஹீனர்கள், அதாவது ஹூனர்கள் என்போர் பார்த்தீங்கன்னா நாடோடி பழங்குடியினர் தான் ஹூனர்கள் என அழைக்கப்பட்டனர். ஹூனர்களின் தலைவர் யார்? அதாவது ஹூனர்களின் தலைவராக அட்டில்லா அப்படிங்கிறவர் தான் ஹூனர்களின் தலைவராக இருந்தார். ரோமாபுரி, கான்ஸ்டாண்டினோபிள் இது இந்த அரசுகளை எல்லாம் வந்து பேரச்சத்திற்கு உள்ளாக்கியவர்கள் யாருன்னா ஹூனர்கள் ஆவார்கள். வெள்ளை ஹூனர்கள் எந்த வழியாக இந்தியா வந்தனர்? வெள்ளை ஹூனர்கள் பார்த்தீங்கன்னா மத்திய ஆசியா வழியாக இந்தியா வந்தனர். ஸ்கந்த குப்தரை தோற்கடித்தவர்கள் யாவர்? ஹூனர்கள் தான் ஸ்கந்த குப்தரை தோற்கடித்தவர்கள் ஆவார்கள். ஹூனர்கள் தலைவரான தோரமானார், அதாவது கூனர்களின் தலைவர் யாருன்னா தோரமானார் தான் கூனர்களின் தலைவராக இருந்தார். தோரமானார் மகன் யாருன்னா மிகிரகுலர் தான் தோரமானின் மகன் ஆவார். கூனர்கள் மத்திய இந்தியாவில் யாரை தோற்கடித்தனர்? கூனர்கள் மத்திய இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மாலவத்தை ஆட்சி செய்து வந்த யசோத தர்மனை கூனர்கள் தோற்கடித்தனர். குப்தர்களின் வணிக நகரங்களாக இருந்தவை யாருன்னு பார்த்தீங்கன்னா பாடலிபுத்திரம், உஜ்ஜைனி, வாரணாசி, மதுரா இதெல்லாம் வந்து குப்தர்களின் வணிக நகரங்களாக விளங்கின. இந்தியாவில் இருந்த மேலை கடற்கரை துறைமுகங்கள் யாவை? இந்தியாவில் இருந்த மேலை கடற்கரைன்னா அங்கிருந்து வெளிநாட்டுக்கெல்லாம் வணிகம் செஞ்சாங்க. கல்யாண், மங்களூர், மலபார் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குப்தர் காலத்தில் இந்தியாவில் இருந்த மேலை கடற்கரை துறைமுகங்கள் ஆகும். இந்தியாவில் இருந்த கீழே கடற்கரை துறைமுகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் இருந்த தாமிரலிப்தி அப்படிங்கிற துறைமுகம் தான் கீழே கடற்கரை துறைமுகமாக விளங்கியது. குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர் ஆவார். யாருடைய நாணயங்கள் சமுத்திரகுப்தருக்கு உந்துதலை அளித்தன? நம்மளும் இது மாதிரி நாணயம் செய்யணும் அப்படின்னு சமுத்திரகுப்தருக்கு உந்துதலை அளித்தது யாருடைய நாணயங்கள்னா குசானர்களின் நாணயங்கள் தான் சமுத்திரகுப்தருக்கு உந்துதலை அளித்தது. குப்தர்களின் பொற்காசுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? குப்தர்களின் பொற்காசுகள் பார்த்தீங்கன்னா தினாரா என அழைக்கப்பட்டன. மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு யாரால் நிறுவப்பட்டது? மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தரால் நிறுவப்பட்டது. குப்தர்களால் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் யாவை? குப்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு, தங்கம், தாமிரம், தகரம், ஈயம், பித்தளை, செம்பு, மணி, வெண்கலம், மைக்கா, மாங்கனீசு, சிகப்பு சுண்ணம் இதெல்லாம் வந்து குப்தர்களால் பயன்படுத்தப்பட்ட உலோகங்களாகும். குப்தர்கால சமூகத்தில் பார்த்தீங்கன்னா வர்ணாசிரம முறையில் அமைந்திருந்தது. வர்ணாசிரம முறைனா அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த சமூகத்தில் பாகுபாடு இருந்தது. மனுவின் சட்டங்கள் நடைமுறையில் இருந்தன. மனுவின் சட்டங்கள் வந்து குப்தர் காலத்தில் நடைமுறையில் இருந்தன. இரண்டாம் சந்திரகுப்தரின் அரசியர் யாவர்? இரண்டாம் சந்திரகுப்தரின் அரசியர் யாரான்னு பார்த்தீங்கன்னா குபேரநாகா, துருபவுஷ வாமினி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா துருபசு வாமினி எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க இரண்டு பேரும் இரண்டாம் சந்திரகுப்தரின் அரசியர் ஆவார். சமுத்திரகுப்தரும் முதலாம் குமாரகுப்தரும் இது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வமேத யாகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தனர். உருவ வழிபாடு மற்றும் வைணவம் சைவம் யார் காலத்தில் தோன்றியது? குப்தர் காலத்தில் தான் உருவ வழிபாடு, வைணவம், சமயம் போன்ற சமயங்கள் தோன்றியது. கட்டுமான கோவில்களை முதன் முதலாக கட்டியவர்கள் யாருன்னா குப்தர்கள் தான் கட்டுமான கோவில்களை முதன் முதலாக கட்டியவர்கள் ஆவார்கள். குறிப்பிடத்தக்க பாறை குடைவரை குகைகள் யாவைன்னு பார்த்தீங்கன்னா குப்தர் காலத்தில் குறிப்பிடத்தக்க பாறை குடைவரை குகைகள் அஜந்தா, எல்லோரா, பாக்கு அதாவது எல்லோரா வந்து மகாராஷ்டிராவில் உள்ளது, பாக்கு வந்து மத்திய பிரதேசத்தில், உதயகிரி ஒடிசாவில் உள்ள எல்லாம் வந்து முக்கியமான பாறை குடைவரை குகைகள் ஆகும். குப்தர்கால பகுதியில் கட்டப்பட்ட கட்டுமான கோவில்கள் எந்த பாணியை ஒத்திருக்கின்றன? அதாவது குப்தர் காலத்தில் கட்டப்பட்ட கட்டுமான கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா திராவிட பாணி கூறுகளை ஒத்து உள்ளன. குப்தர்களின் உலோக சிற்பத்திற்கு இரண்டு சிறந்த எடுத்துக்காட்டுகள் யாவைனா நாலந்தாவில் உள்ள 18 அடி உயரமுள்ள புத்தரின் செப்புச்சிலை, சுல்தான் கஞ்ச் என்னும் இடத்துல உள்ள 7.5 அடி உயரமுள்ள புத்தரின் உலோக சிற்பம் இதெல்லாம் இந்த இரண்டு சிற்பங்கள் தான் குப்தர்களின் உலோக சிற்பத்திற்கு எடுத்துக்காட்டுகளாக உள்ளன. குப்தர்களின் ஓவியக்கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளாக திகழ்பவை யாவைன்னு பார்த்தீங்கன்னா அஜந்தா குகை ஓவியங்கள், குவாலியர் பாக் குகையில் காணப்படும் ஓவியங்கள்லாம் வந்து குப்தர்களின் ஓவியக்கலைக்கு மிகச்சிறந்த
எடுத்துக்காட்டுகளாக திகழ்பவை ஆகும். மக்களால் பேசப்படும் மொழியாக இருந்தது எதுனா, மக்களால் பேசப்படும் மொழியாக இருந்தது பிராகிருதமாகும். குப்தர்களின் அலுவல் மொழி எதுன்னா சமஸ்கிருதம்தான் குப்தர்களின் அலுவல் மொழியாக இருந்தது. கல்வெட்டுக்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா எந்த மொழியில் இருந்தன, சமஸ்கிருத மொழியில் உள்ள மொழியில் இருந்தன. பாணினி அவர் என்ன நூலை எழுதியிருக்காருன்னா, பாணினி எழுதிய அஷ்டத்யாயி, பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குப்தர் காலத்தில் இயற்றப்பட்டதாகும். சந்திரகோமியா எனும் பௌத்த அறிஞர் சந்திர வியாகரணம் என்ற இலக்கண நூலை இயற்றியவர் ஆவார். சந்திர வியாகரணம் என்ற இலக்கண நூலை இயற்றியவர் யாருன்னா சந்திரகோமியா என்னும் பௌத்த அறிஞர் ஆவார். காளிதாசர் இயற்றிய நாடக நூல்கள் யாவைனாம் சாகுந்தலம், மாலாபிக்கினி மித்ரம், விக்ரம ஊர்வசியம், இதெல்லாம் வந்து காளிதாசர் இயற்றிய நாடக நூல்களாகும். காளிதாசரின் மற்ற சிறப்புமிக்க நூல்கள் யாவைனாம் மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்காரம், இதெல்லாம் வந்து காளிதாசர் இயற்றிய மற்ற சிறப்புமிக்க நூல்களாகும். ஆரியப்பட்டர், வராகமிகிரர், பிரம்மகுப்தர் ஆகியோர் மிக முக்கிய கணிதவியல் வானியல் அறிஞர்களாக குப்தர் காலத்தில் சிறந்து விளங்கினார்கள். சூரிய சந்திர கிரகணங்களுக்கான உண்மை காரணங்களை விளக்கியுள்ளவர் யார், சூரிய சந்திர கிரகணங்களுக்கு உண்மை காரணங்களை விளக்கியவர் ஆரியப்பட்டர் தான். அவர் தனது நூலான சூரிய சித்தாந்தாவில் இந்த உண்மை காரணங்களை விளக்கியுள்ளார். பூமி தனது அச்சில் சுழல்கிறது என்னும் உண்மையை அறிவித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரியப்பட்டர் தான். பூமி தனது அச்சில் சுழல்கிறது எனும் உண்மையை அறிவித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் ஆவார். மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர் யாருன்னா தன்வந்திரி தான். மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞராக விளங்கினார். இவர் வந்து ஆயுர்வேத மருத்துவத்தில் சிறந்து விளங்கினார். சாரக்கர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ அறிவியல் அறிஞர் ஆவார். அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றிய விளக்கிய முதல் இந்தியர் யாருன்னா சுசுரதர் தான். அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் ஆவார்.